கட்டட வரைபட அனுமதி வழங்குவதற்கு அடைக்கழிப்பு. மாநகராட்சியில் விண்ணப்பங்கள் பெண்டிங். கோவை மாநகராட்சியில் கட்டட வரைபடி அனுமதி வழங்க 350 விண்ணப்பங்கள் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளன. அனுமதி வழங்க அதிகாரிகள் மாத கணக்கில் இழுத்தடிப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் கட்டுமான திட்டங்களுக்கு அனுமதி வழங்கும் அதிகாரம் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமான சிஎம்டிஏ மற்றும் நகரமைப்பு துறையான டிடிசிபியிடம் உள்ளது. புதிதாக வீடு அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களுக்கு ஆன்லைன் முறையில் அனுமதி வழங்கப்படுகிறது. இதில் 10,000 சதுரடி வரையிலான கட்டுமான திட்டங்களுக்கு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளை திட்ட அனுமதி வழங்கலாம். மாநகராட்சியை பொறுத்தவரை 2,000 சதுரடி வரை உதவி கமிஷனர்கள், 4,000 சதுரடி வரை துணை கமிஷனர்கள், அதற்கு மேல் கமிஷனர்கள் அனுமதி வழங்குகின்றனர். இதன்படி 30 நாட்களுக்குள் அனுமதி வழங்க கால வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அக்கால கட்டத்துக்கும் அனுமதி கிடைப்பதில்லை. கோவை மாநகராட்சியில் மாத கணக்கில் காத்திருக்க வேண்டியிருப்பதாக கட்டுமான பொறியாளர்கள் குமுறுகின்றனர். பதவி பெற்ற பொறியாளர்கள் கூறுகையில் குடியிருப்புகளுக்கு கட்டுமான அனுமதி 30 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்றாலும் மாத கணக்கில் காத்திருக்க வேண்டியுள்ளது. தேவையான ஆவணங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்தாலும் ஆவணங்கள் அலுவலகத்திற்கு நேரில் கொண்டு வருமாறு விண்ணப்பதாரர்களை அதிகாரிகள் அடைக்கழிக்கின்றனர் என்றனர். மாநகராட்சி கமிஷனர் பிரதாப் கூறியதாவது, கட்டுமான அனுமதியை விரைந்து வழங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 30 நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என்பதை அடிப்படை. கட்டுமான அனுமதிக்க விண்ணப்பித்த காலத்திலிருந்து எனது பார்வைக்கு வரும் வரையின் 30 நாட்கள் என்பது அவகாசம். தவறான புரிதலால் உதவி செயற்பொறியாளர், உதவி நகரமைப்பு அலுவலர் என ஒவ்வொருவரும் 30 நாட்கள் எடுத்துக் கொள்கின்றனர். உதவி பொறியாளர்கள் அதிகபட்சம் 6 நாட்கள், உதவி நகரமைப்பு அலுவலர் 7 நாட்கள், நகரமைப்பு அரசன் 10 நாட்கள் என விதிமுறையை பின்பற்ற அறிவித்துள்ளோம். அதற்கு மேல் துணை கமிஷனருக்கு 2 முதல் 3 நாட்கள் தான். இதனால் கட்டுமான அனுமதி பெறுவதில் 30 நாட்களுக்கு மேல் தாண்டாது. தற்போது 350 விண்ணப்பங்கள் அனுமதிக்காக காத்திருக்கின்றன. இவற்றுக்கு 30 நாட்களுக்குள் அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு அவர் கூறினார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.